அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாக்காக நம்ம எடுக்கிற கஷாயங்கள் எல்லாம் எடுத்து நம்ம வந்து அந்த நோயில் உடம்புல வரக்கூடாது திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்டு இருக்க அந்த கசப்பு. புளிப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில இருக்கிற அழுக்கு அதாவது டாக்ஸின்ஸ் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு புளிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அதே மாதிரி காரம் காரம் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதாவது ஹீட்டு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல வந்து உணர்ச்சிகளை சரியான முறையில் கரெக்டாக வைக்கிறது அது மாதிரி இருக்கிறதுக்கு காரம் தேவைப்படுது. உவர்ப்பு உவர்ப்பு அப்படின்னா உப்பு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு உப்பு தேவைப்படுது. துவர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற காயம் ஏற்பட்ட போது நம்மளுக்கு ரத்தம் வடியும் போது அது வந்து உறையறதுக்கான தன்மையை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த துவர்ப்பு. ஸோ இந்த ஆறு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் வந்து உணவுல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமா அப்படின்றது அவங்கவுங்க இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணுறவங்க உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதாவது நம்ம அதிகமாக எடுக்கிறோம் எதாவது கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னு சரிங்களா. சரி இந்தியன் ஃபுட் ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டு அதாவது இந்திய உணவு தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து சப்ளிமெண்ட் தேவையா இல்லையா அதனுடைய நாலேஜே இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம உணவே மருந்து நம்ம உணவே மருந்தாக இருக்கிறதுனால தான் இந்த சப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்கிறதும் இல்லை அதை பற்றி நாலேஜ் எடுத்துக்கிறதும் இல்லை சரிங்களா. சரி என்ன உணவே மருந்து நம்ம என்ன அப்படின்னு சாப்பிட்டு இருக்கோம் இந்தியன் ஃபுட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா காலையில் இருக்க டிஃபன். ஸோ டிஃபனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல விதமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது அரிசியில் செய்கிற இட்லி தோசை அதுக்கப்புறம் கோதுமையில் செய்கிற சப்பாத்தி பூரி அந்த மாதிரி பல வகையான உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு இதுதான் அறுசுவை உணவுன்னுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரம் இருக்குது புளிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது அந்த மாதிரி அறுசுவையும் ஒரு இலையில வந்து பரிமாறி அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் சில சமயம் ஹோட்டல் போனால் சாப்பிடுவோம் ஆனால் வீட்டில் டெய்லி சாப்பிட்றோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நிறைய மாறிடுச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் இந்தியன்ஸ் நார்த் இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுசுவை உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டாங்க. இது போக நம்ம இந்த உணவுகளில் நம்ம என்னென்னலாம் சேர்க்குறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியன் ஃபுட் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறது காரணமே நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்ன விஷயம்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து அரிசி ஸோ ரைஸ் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் தானிய வகைகள் எல்லா விதமான பருப்பு வகைகள் தானிய வகைகளும் நம்ம வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால தான் இந்தியன் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பருப்பு வகைகள் தானிய வகைகள் அதே மாதிரி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஆயில் எல்லா விதமான ஆயிலும் யூஸ் பண்ணாங்க. நெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி எல்லா ஆயிலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க. அதனால தான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முழுமையான ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அதோட நம்மளுடைய மசாலா ஐட்டம் அருமையான மசாலா ஐட்டம் வேர்ல்டில் எங்கேயுமே இல்லாத ஒரு மசாலா ஐட்டம் நம்ம இந்தியாவில் இருக்குது சரிங்களா. இதை தான் வந்து அன்றைக்கி வெண்மதி மேடம் ரொம்ப அருமையாக பேசினாங்க நம்ம மசாலா ஐட்டம் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஐட்டம் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆரோக்கிய விஷயங்கள் இருக்குது அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு இந்த மாதிரி இந்த விஷயங்களும் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆரோக்கியம் கொடுக்குற விஷயமா தான் நம்ம உணவுல வந்து நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் தனியா அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி உணவுல நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் சப்ளிமெண்டோடைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்லை ஏற்கனவே உணவுல இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா. ஓகே இதுல காய்கறிகள் இந்திய முறையில உள்ள காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவுல நிறைய சேர்க்கிறோம். ஸோ பழங்களும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறதும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப இல்லை. ஓகே இப்போ இந்த நம்ம சமைக்கக்கூடிய அத்தனை உணவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விதமான முக்கியமான நியூட்ரியன்ஸ் ரொம்ப அவசியம். இது ஏழுமே வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். செவன் வைட்டல் நியூட்ரியன்ஸ் செவன் வைட்டல் நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுடைய உணவில் இருக்கணும். என்னென்ன உணவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் எவ்வளோ முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்று அதுக்கடுத்து உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அடுத்து வந்து ஃபேட் அண்ட் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் நீர் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸு மினரல்ஸு அதுக்கப்புறம் ஃபைபர் இந்த ஏழு விஷயமும் வந்து அன்றாடம் நம்மளுடைய உணவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா.
சரி, இப்ப இதுல கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு கார்போஹைட்ரேட். ஒன்னு குட் கார்போஹைட்ரேட். குட் கார்போஹைட்ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோல் தானியங்கள், தானியங்கள்ல பாத்தீங்கன்னா முழுமையான தானியங்கள், இதுல வந்து நார் சத்து எல்லாமே சேர்ந்திருக்கு, இது குட். அதுக்கப்புறம் சீமை திணை, அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு குதிரைவாளி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு, அது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள், இது வந்து கார்போஹைட்ரேட் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பட்டாணி, பீன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதுலயும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வீட் பிரெட், குக்கீஸ், இதெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்கு ஓகே. அடுத்து வந்து பேட் கார்போஹைட்ரேட், இது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேட் கார்போஹைட்ரேட் அப்படின்னா ரிஃபைண்ட் சுகர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சுகர். ரிஃபைன்டு, எனி திங் ரிஃபைன்ட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்டு ஆயில், இதெல்லாம் வந்து உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், அதாவது பானங்கள், வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேஸ் அடைச்சி கொடுக்கக்கூடிய பானங்கள். அப்புறம் மைதா பேஸ்ட் ஃபுட்டு, எது எதெல்லாம் மைதாவில் இருக்கிறோ அந்த உணவுலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமே கொடுக்காது, அது வந்து பேட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை அரிசி, அதாவது பாலிஷ் பண்ண அரிசி, எல்லாத்தையும் நம்ம அந்த பிராண்ட் இது எல்லாத்தையுமே நீக்கி எடுக்க அரிசி ரொம்ப டேஞ்சரஸ். அதே மாதிரி பிரெட்டு, ஜாமு, ஜெல்லி, இது மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பேட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி இருக்கு இதில் ஓகே. ஸோ அடுத்து கேண்டீஸு, ஃப்ரூட் ஜூஸு, அதுக்கப்புறம் கேண்ட் ஜூஸ், அதாவது டின்ல வரக்கூடிய ஜூஸுங்க, இதெல்லாம் வந்து பேட் கார்போஹைட்ரேட் ஓகே. அடுத்து வந்து ரெண்டாவது நம்ம ஃபேட்டர் ஆயில், ஃபேட்டும் ஆயில் இருக்கு தேவை இருக்கு. ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தேவை அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 40 கிராம் ஃபேட் வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 40 கிராம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு விதமாக எடுக்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து 20 கிராம், 20 கிராமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. விசிபிள் ஃபேட்னா இது வந்து ஆயில் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கக்கூடிய சமையல் என்ன, ரைஸ் பிரான் ஆயில், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், இதெல்லாம் வந்து ஆயில் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இது ஒரு 20 கிராம் நம்ம டெய்லி ஃபுட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்னொரு 20 கிராம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது மற்ற சாப்பிட்ற உணவுல இருந்து இருக்கக்கூடிய ஆயில், எல்லா சாப்பாட்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆயில் வந்து கொஞ்சமாவது உள்ள இருக்கும், நம்ம ஃபிஷ்ஷு, மீட்டு, நட்ஸு, இந்த மாதிரி வகைகளில். ஸோ இது வந்து மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 40 கிராம் ஆயில் நம்ம பேலன்ஸாக எடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் ஃபேட்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஆயிலில் இருக்கிற ஃபேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேச்சுரேட்டட் ஃபேட், இது எவ்வளோ அளவில் இருக்கும் அப்படின்னா 25% இருக்கணும். அதே மாதிரி மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது 38% இருக்கணும். அதுக்கப்புறம் பாலியோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், இது 37% இருக்கணும். இந்த மூணும் இந்த அளவில் இருந்தாதான் ஒரு ஆயில் வந்து ஆரோக்கியமான ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆயில் இன்னைக்கு இருக்கிற குக்கிங் ஆயிலே பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி கொடுக்குற ரைஸ் பிரான் ஆயில், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மூணு விதமான ஃபேட்டும் சம அளவில் இந்த அளவில் இருக்கும்போது தான் வந்து நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அது கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் பேலன்ஸ்டாக உள்ள விஷயங்கள். இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லா ஆயிலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க சமையலுக்கு. யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு, மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு, பாலியோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்லாம் வந்து பேலன்ஸ்டாக அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அவங்களுக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் சேராமல் அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட் தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபேட்டு, இதை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னா, நம்ம ரொம்ப வறுத்து பொறிச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சிடேஷன் அப்படி ஒரு கண்டிஷனாக மாறிடும், அது செல் சிதைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக அது மாறிடும் அது. ஸோ அதை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ், ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். ஆயில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து உடலில் சில நிறைய விஷயங்கள் வந்து நிறையா செயல்பாடுகள் நடக்காது. ஸோ ஆயில் எதுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா, நம்மளுடைய விட்டமின்ஸ் இருக்குது பாருங்கள், ADEK, இது நாளும் உணவில் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உணவில் வந்து ஆயில் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின், நம்ம ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம உணவில் வந்து ஆயில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ், அதாவது உள் உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சில சமயம் அடிபட்டோ இது மாதிரி எங்கேயா போய் இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில ஷாக் வரும், அந்த மாதிரி ஷாக்லேருந்து அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம உள்ள இருக்கிற ஆயில் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஆக்சஸ் அ குஷன், அதுக்கப்புறம் நீ ஜாயின்ஸ், மூட்டு ஜாயின்ஸில் வந்து இது வந்து ஆயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ஸுடைய ப்ராப்ளம் வராமல் நம்ம ஆயில் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மெயின்டைன்ஸ் பாடி டெம்பரேச்சர், இந்த பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயில் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு உணவில். அதுக்கப்புறம் ஹெல்த்தி செல் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு செல்லும் நம்ம வந்து இன்னைக்கு உடம்புல வந்து செல்லு தான் வந்து நம்மளை வந்து இன்னைக்கு வந்து பல கோடிகள் செல் சேர்ந்து தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து முழு மனிதனாக நிற்கிறோம். அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆயில் தேவை சரிங்களா.
இது வந்து அதே மாதிரி குட் ஹார்ட் ஹெல்த், அதாவது ஆரோக்கியமான இருதயம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து வந்து வயதான தோற்றம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து வயதான தோற்றங்கள் வர்றதுக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஆயிலில் வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்னா அது கிடைக்கும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் தேவை இருக்கு. சரி, அடுத்து வந்து நீர், வாட்டர். வாட்டரும் வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான பங்கு நம்மளுடைய உணவில் வகிக்குது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து வாட்டர் தேவை. ஸோ வாட்டர் தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மளுடைய லூப்ரிகன்ஸ் அண்ட் குஷன்ஸ் ஆர்கன், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூமெண்ட்ஸ், காலில் இருக்கிற ஜாயின்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு இந்த வாட்டர் ரொம்ப தேவை இருக்குது. அப்புறம் உடம்பு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், சத்துக்களை வந்து உடம்பு முழுக்க கொண்டு போகிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப 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 அவசியம் தேவைப்படுது. தண்ணி இல்லை அப்படின்னா பாதி சத்துக்கள் உடம்பு முழுக்க போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகளை வெளியே தள்ளுறது வாட்டர் ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புல அதிகப்படியான ரசாயன மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுல இருந்து ரசாயன மாற்றங்கள், அந்த ரசாயன மாற்றங்கள் சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அவசியம் வந்து போதுமான தண்ணி உடம்புல இருக்கணும். அதுக்கப்புறம் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் அது உடல்ல தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவுல நம்ம அது அவசியமான தண்ணிகள் கரெக்டான முறையில் குடிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மலம், மலம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இது சரியான முறையில் தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த மலம் வந்து பார்த்தீங்கன்னா இலகி ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கழிவாக வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டரு. அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாட்டர் ரொம்ப அவசியம் தேவை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், உடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து ரொம்ப அவசியம். ஓகே, நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% to 72% வந்து வாட்டர் தான் இருக்கு நம்ம உடம்புல. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணுமா, இல்லை அப்படி கிடையாது. தாகம் எடுக்கலைனாலும் உடம்புக்கு தண்ணி தேவை. தாகம் எடுக்கலன்றக்கா தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 liter மினிமம் நம்ம குடிச்சாகணும். அதே மாதிரி தண்ணி எவ்வளோ முக்கியன்றது இதில் பாருங்க. நம்ம உணவு இல்லாமல் கூட 1 to 2 weeks இருக்கலாமா, ஆனால் தண்ணி இல்லாமல் 1 to 2 days கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. கிட்னி, உங்கள் கிட்னி ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நல்ல முறையில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா போதுமான நீர் அவசியம் நம்ம உணவில் இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம டைரெக்டாக தண்ணி குடித்தாதான் தண்ணியோடைய சத்து கிடைக்குமா அப்படின்றது இல்லை. நம்மளுடைய உணவில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்க், எக்கு இதுலேயும் தண்ணி சத்து இருக்குது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியிலேருந்து இந்த தண்ணி சத்து சேரும்போது போதுமான அளவு தண்ணி நம்ம குடிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 liters தண்ணி வந்து அவசியம் குடிக்கணும். அது 8 to 10 glasses அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இங்கே தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையே வருது, ப்ரோட்டீன். ப்ரோட்டீனாக என்ன நிறைய பேருக்கு என்னன்றது கூட தெரியாமல் இன்றைக்கி இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. ஓகேங்களா. சரி, மிராக்கிள் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேஜிக் பண்ணுறது, ஒரு மிராக்கிள் பண்ணுறது. கிரேக்க வார்த்தையில் ப்ரோட்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதன்மை அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அதனால தான் ப்ரோட்டீன்றது நம்ம உணவில் ரொம்ப முதன்மையான ஒரு பங்கை வகிக்குது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து செல், அது ஒரு செல் டானிக் அப்படின்றாங்க. ஒரு ஒரு செல்லுக்கும் அந்த செல்லோட இன்னர் பார்ட்டுக்கும் அவுட்டர் பார்ட்டுக்கும் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். அடுத்து வந்து அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்றது அமினோ ஆசிடோடைய காம்பினேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட், 22 அமினோ ஆசிட் வந்து ஒரு ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகுது. அந்த அமினோ ஆசிட் ப்ரோட்டீனை பிரிச்சின்னா அமினோ ஆசிடை பிரியும். அந்த 22 அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் 13 வந்து பார்த்தீங்கன்னா நான் எசென்ஷியல். என்ன எசென்ஷியல் நான் எசென்ஷியல் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 9 எசென்ஷியல் அப்படின்னா அது வந்து அவசியம் நம்ம சாப்பாட்டில் அந்த அமினோ ஆசிட்ஸ் உள்ள ப்ரோட்டீனை நம்ம எடுத்து ஆகணும். மிச்சம் 13 என்ன ஆகணும்னா நம்ம உடலை உற்பத்தி பண்ணிக்கணும். ஸோ இந்த 9 எசென்ஷியல் குறைபாடு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. 18% நம்ம பாடி வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் இருக்குது. அதே மாதிரி சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன், புது செல்கள் தினசரி தினசரி செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டே இருக்கும், புது செல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த புது செல் ஆரோக்கியமாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா முழுமையான ப்ரோட்டீன், போதுமான ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான செல்லாக ஒரு ஆரோக்கியமான செல்லாக வராது. தொடர்ந்து ஆரோக்கியமான செல்லாக வரலை அப்படின்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து வந்து செயல்பாட்டுடைய தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இளமையாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அவசியம் ப்ரோட்டீன் நம்மளுக்கு உடலில் தேவை. எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித எடை, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 70 kilograms இருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 60 to 70 grams ப்ரோட்டீன் வந்து நம்ம உடலில் உணவில் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி க்ரோத் மெயின்டெனன்ஸு டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். மசில் போன் பிளட்டு டிஷ்யூஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். அதே மாதிரி என்சைம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய என்சைம்ஸ், அதாவது என்சைம்ஸ்னா என்னன்னா பசி எடுக்கக்கூடிய தன்மை வயிற்றுல இருக்கிற என்சைம்ஸ் சுரக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த டைஜஷனுக்கு அந்த என்சைம்ஸ் எதால் செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதில் முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி ரெட் பிளட் செல் அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அவசியம் இருக்குது. பிஹெச் பேலன்ஸ் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ முதல்ல பேசும்போது செந்தில் சார் சொன்னார், அதாவது உடம்புல வந்து அமிலத்தன்மை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆல்கலினாக இருந்தால் தான் வந்து உடம்புல வந்து நிறையா பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அந்த பிஹெச் பேலன்ஸ் அப்படின்றது அமிலத்தன்மையிலேருந்து ஆல்கலின் தன்மைக்காக நம்ம உடம்பை மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ பிஹெச் பேலன்ஸு ஒரு 7 அப்படின்ற லெவலில் இருக்கணும். அது அதுமாதிரி ஆல்கலின் லெவல், இந்த ப்ரோட்டீன் நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆல்கலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அந்த டிகீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்பரையாக சில பேருக்கு சில நோய்கள் இருக்குது, இது வந்து பரம்பரையாக வர்ற நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வருதுன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்ககிட்ட வந்து வரக்கூடிய நோய், அந்த நோய் வந்து அன்னைக்கு வந்து அவங்க வந்து சாப்பாட்டில் சில குறைபாடு இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அவங்களுடைய பரம்பரைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் அதை சரி பண்ண முடியுமா முடியாது, நிறைய பேர் வந்து அது பரம்பரை நோய் விட்டுறலாம்ப்பா அதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் சரி பண்ண முடியுமா எதால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீனால் அதை பண்ண முடியும் அப்படின்றாங்க. இனிமேல் வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சரியான முறையில் சரியான அளவு ப்ரோட்டீன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பரம்பரை நோயே தீக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ப்ரோட்டீனுக்கு பவர் இருக்குது ஓகேங்களா. சரி அடுத்து விட்டமின்ஸ், விட்டமின்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வந்து அளவு கம்மியாக தான் தேவை, ஆனால் அவசியம் தேவை. அது எல்லா உணவுலையும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதில் சரிங்களா. பாடி பாடி வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வந்து அதுவே வந்து உற்பத்தி பண்ண முடியாது, உணவுலேருந்து தான் எடுத்தாகணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவை, ஆனால் விட்டமின்ஸ் வந்து ரொம்ப அவசியம் தேவை நம்ம உடலுக்கு. ரெண்டு டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோலியபிள் அப்படின்னு நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ், பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி 8 பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது மாதிரி விட்டமின் சி, அதுமாதிரி ஃபேட் சோலியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஇகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 13 வகையான விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல அவசியம் தேவை, இது எசென்ஷியல், இது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ். எதுக்கு விட்டமின்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்து டெவலப்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு, உடம்புல வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு, இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வராமல் இருக்கிறது. இன்னைக்கு கூட சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா வராமல் இருக்கணும்னா நம்ம உணவில் வந்து ஜிங்க் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸில் வந்து அந்த ஜிங்க்கு இந்த மாதிரி பல வகையான விட்டமின்ஸ் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற ஃபேட்டு கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து சரியான முறையில் நம்ம உடலில் போய் சேர்க்கணும் அப்படின்னா விட்டமின் மினரல்ஸ் ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது வந்து ஒர்க் பண்ணுது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு. அதே மாதிரி க்ரானிக் டிசீஸ், க்ரானிக் டிசீஸ்னால் நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க பாருங்கள், லைக் டயபெட்டிக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டு, இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த இது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் வேரியஸ் என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அதை வந்து சரியான முறையில் தேவையான அளவு கொடுக்கக்கூடியது இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மினரல்ஸ், மினரல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 19 வகையான மினரல்ஸ் இருக்கு இன்னைக்கு. அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பிளான்ட்ல தான் இருக்கு, அதாவது வெஜிடபிள் ஃபுட்டில் தான் வந்து மினரல்ஸ் இருக்கு. நம்ம உடல் பார்த்தீங்கன்னா 4% மினரல் சத்து நம்ம உடம்புல இருக்கு. இது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனு டீத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா மினரல் ரொம்ப தேவை. ஆசிட் பேஸ் நம்ம உடம்புல வந்து அசிடிட்டி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மினரல்ஸ் ரொம்ப அவசியம் தேவைப்படுது. எசென்ஷியல் காம்பவுண்ட்ஸ் உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் சத்துக்களை உடம்பு முழுக்க கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த மினரல்ஸ் தேவை இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நரம்பு மண்டலத்துலாம் பார்த்தீங்கன்னா தேவையான சிக்னல், ஒரு நெருப்பு கையில் பட்டுது அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சிக்னல் டக்குன்னு மூளைக்கு போகிறதுக்கு காரணம் வந்து நர்வ், அந்த நர்வ் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினரல் தேவை இருக்குது. அதுக்கப்புறம் பிளட் கிளாட்டிங், ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு ரத்தம் வந்து உடனே கிளாட் ஆகிறதுக்கு மினரல் தேவை. அதுக்கப்புறம் மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து 100 எம்ஜி நம்மளுக்கு வந்து தேவை. அதே மாதிரி அது மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸு, சல்ஃபரு, குளோரின் அண்ட் சோடியம், இதெல்லாம் வந்து மேக்ரோ மினரல், அதாவது கொஞ்சம் அதிகமாக தேவை நம்ம உணவில் தேவை இருக்கிற ஒரு மினரல்ஸ் இது. இது 100 கிராம் டெய்லி இருக்கணும் அப்படின்றாங்க. மைக்ரோ மினரல் ஒரு நாளைக்கு 20 கிராம் இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க், குரோமியம், வெனடியம், செலீனியம், மேங்கனீஸ், காப்பர், அயோடின், மாலிப்டினியம், புரோரான், சிலிகான், புளோரின் அண்ட் கோபால்ட், இது வந்து ஒரு நாளைக்கு 20 கிராம் நம்ம உணவுலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுதான். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபைபர்.
இந்த ஃபைபர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உணவுல சரியா சேர்க்காதனால பல பிரச்சனைகள் வருது. சரி, ஃபைபர் அதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபைபர் இருக்கு, இன்டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட் இன்புட். இது இந்த ஃபைபர்னா என்ன அப்படின்னா நம்ம உணவுல வந்து அது வந்து செரிக்காது, செரிக்காமே அப்படியே இருக்கும். சரிங்களா, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 30 கிராம் ஃபைபர் நம்ம உணவுல இருக்கணும். ஸோ ஃபைபர் பிளேஸ் மெனி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபைபர் வந்து நம்ம உடல்ல வந்து பல விதமான ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு அது பண்ணுது. ரெண்டு டைப் ஆஃப் ஃபைபர் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து சாலிபிள் ஃபைபர், இன்னொன்று இன்சாலிபிள் ஃபைபர். சாலிபிள் ஃபைபர் அப்படின்னா அதாவது நம்ம செரிச்சிரும், செரிச்சதுக்கு அப்புறமும் அது ஃபைபர் என்ன வேலை பார்க்குமோ அதை பார்க்கும். இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னா செரிக்காம இருக்கிற ஃபைபர். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைபரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம உடல்ல இருந்து வெளியே போகக்கூடிய கழிவுகள் கூட ஒன்னா கலந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த ஃபைபர். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபைபர் நல்லா எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரவே வராது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டில் வந்து ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து வந்து அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபைபர் ரொம்ப 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 அவசியம். ஏன் அப்படின்னா உங்கள் சாப்பிட்ற உணவில் அந்த ஃபைபர் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் உடலில் வந்து கொலஸ்ட்ரால ஃபேட் வந்து கொலஸ்ட்ரால மாறக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் உடம்புல வந்து குளுக்கோஸ் ஃபைபர் நீ ஃபுட்டு நல்லா சாப்பிடும்போது அந்த குளுக்கோஸோடைய லெவல் வந்து டக்குன்னு உடம்புல வந்து ஷூட் ஆகாது. ஏன் அப்படின்னா டைஜஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும், அதனால இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லெவல் வந்து ஷூட் ஆகாது. ஸோ இது வந்து எதுக்குன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபைபர் சாப்பிடணும். அதனால தான் டாக்டர்ஸ்ட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நார் சத்து உள்ள கீரைகள் காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான். சரிங்களா, அடுத்து வந்து ஓவர் ஈட்டிங். நீங்கள் வந்து ஃபைபர் நல்ல உணவுள்ள நல்ல உணவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து சாப்பிட முடியாது, நம்மளால் வயிறு வந்து ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபைபர் கரெக்டாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா உடம்புல வந்து வெயிட் குறையிறதுக்கும் உங்கள் பாடி ஃபேட் குறையிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரிவென்ட்ஸ் ரெக்டல் அண்ட் கொலன் கேன்சர், அதாவது நம்மளுடைய குடல் சிறுகுடல் பெருகுடல் அதில் வரக்கூடிய கேன்சரை வந்து உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஃபைபர் ரொம்ப அவசியம். அப்சார்ப்ஷன் ஆஃப் செவரல் மினரல்ஸ், பல மினரல்கள் வந்து உங்க உடம்புல அப்சார்ப் பண்ணோம் அப்படின்னா ஃபைபர் வந்து ரொம்ப அவசியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியா இருக்கும் நம்ம உடம்புல. அந்த குட் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சரியான உணவு, குட் பாக்டீரியாவுக்கும் உணவு தேவை இருக்கு. அந்த சரியான உணவு எதுல இருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைபர்ல இருந்து தான் அது கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் இந்த 7 விதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதில் குறைபாடு இருந்தால் நம்மளுக்கு என்னென்னலாம் நோய் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா குரானிக் டிசீஸ் லீட்ஸ் டு குரானிக் டிசீஸ் அப்படின்னா அதாவது இது வந்து தொடர் நோயாக நம்மளுக்கு நீண்ட நாள் நோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து தொடர்ந்து உணவில் வந்து பற்றாக்குறையே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம வந்து பல நோய்களுக்கு நம்ம உட்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உணவில் வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதை முதல்ல எல்லாருக்கும் நீங்கள் உங்களை நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். அனிமிக்காக இருப்பாங்க சில பேர், அனிமிக்னா என்னன்னா உடலில் வந்து ரத்த சோகை, ரத்த சோகையாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி டயர்டாயிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நிறையா வரக்கூடிய ஒரு விஷயம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஒரு 1/2 hour டயர்டாயிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து அயன் சத்து கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய இது. அதுக்கப்புறம் உங்கள் கால்லையோ கையிலையோ எங்கேயோ அடிபட்டு உங்களுக்கு அந்த புண்ணு வந்து ஆடுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் உணவில் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். புண் ஆறுறதுக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஓகேங்களா, அடுத்து வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து இருமல் சளி ஜுரம் தலைவலி இது வருது அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் உணவில் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுடைய நகம் ஹேர் நெயில் ஸ்கின் டிஸார்டர், அதாவது ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரஃப்பாக இருக்கும், நகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும், நகம் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பொலி வளர்ந்து இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து உடம்புல வந்து மேற்கொண்ட 7 சத்துக்களில் ஏதாவது ஒன்று குறையாக இருக்கிறதுக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வெயிட் ஓவர் ஆகிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் குறைஞ்சிக்கிட்டு போவாங்க. அதுக்கும் காரணம் வந்து உணவில் இருக்கிற பற்றாக்குறை. அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் டயோரியா, ஒன்று மலச்சிக்கல் இருக்கும் இல்லை லூஸ் மோஷனாக இருக்கும். இது ரெண்டுக்கும் காரணம் வந்து சாப்பாட்டில் உள்ள குறைபாடு தான். ஜாயின்ஸில் பெயின் இருக்கா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உணவில் உள்ள பற்றாக்குறை. அதுக்கடுத்து கண் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறந்துடுவோம், எங்கே வச்சோம் ஒரு பொருளை தொலைச்சிட்டு நம்ம எங்கே வச்சோம்னு தெரியாமல் தேடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து நம்ம உடம்புல நம்ம உணவில் இருக்கிற சாப்பாட்டு பற்றாக்குறை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து ரெட் கலராகவோ இல்லை நாக்கு வீக்கமாக இருந்ததுன்னா அதுக்கும் காரணம் பற்றாக்குறை. இன்ஃபர்டிலிட்டி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நம்ம நாடு முழுக்க நிறையா இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு
உள்ள பிரச்சனைகள் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இன்றைக்கி நிறையா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அதே மாதிரி நர்வஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஐபிபி, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ராக்சர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆகும், காரணம் வந்து எலும்பு வீக்காக இருக்கிறது. அப்புறம் ப்ரீதிங் ப்ராப்ளம், சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, லைக் ஆஸ்துமா அந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கும். அதுக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுல உள்ள பற்றாக்குறை. அது மாதிரி செக்ஷுவல் லாஸ், அதாவது சில பேருக்கு வந்து இந்த செக்ஸில் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, காரணமும் வந்து உணவுல உள்ள பற்றாக்குறை. இந்த லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஸ்கிராம் பண்ணுவாங்க. அந்த மாதவிடாய் டைமில் பார்த்தீங்கன்னா சரியான வலி இருக்கும் அவங்களுக்கு. அந்த வலிக்கு காரணம் வந்து உணவுல கால்சியம், அயன், ப்ரோட்டீன் இது மூணு இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும் அவங்களுக்கு. அதுமாதிரி இருதகலர் பீரியட்ஸும் வர்றது காரணமும் வந்து இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னா நம்ம உணவு முறையில் உள்ள பற்றாக்குறையினால் வரக்கூடிய டிசீஸ். இதை வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதை போய் கேட்குறோம், டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நிரந்தர நோயாளியாக்கி உங்களை வச்சிடுறாங்க. இதை சரியான உணவு முறையில் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த உணவு பற்றாக்குறை, உணவு லெவலில் சத்து பற்றாக்குறையினால வேகமாக பாதிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன், அவங்களுக்கு வந்து இது வந்து உணவுல பற்றாக்குறை இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது. லாக்டேட்டிங் உமன், பால் கொடுக்கும் தாய்மார்கள், அவங்களுக்கும் வந்து இதில் பிரச்சனை இருக்குது. அதுமாதிரி குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான அம்மா கிட்ட சரியான உணவு சாப்பிடல அப்படின்னா அது குழந்தையும் பாதிக்கும். அது மாதிரி ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்கூலுக்கு போகிறது முன்னாடி வளரக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி வயசுக்கு வரக்கூடிய நிலையில் உள்ள பெண்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உணவு பற்றாக்குறையினால் நிறைய பிரச்சனை வருது. இதுமாதிரி வயதானவர்கள், இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவில் பற்றாக்குறை இருந்தால் அவங்களுக்கு தான் அதிக ரிஸ்க். இவங்க இந்த மாதிரி ஒரு ஆறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம அந்த உணவு பற்றாக்குறையை சரி பண்ணுறது பண்ணணும். சரி, இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்றது வந்து நம்மளுடைய வள்ளுவர் அருமையாக எழுதிட்டு போன ஒரு குரல். இந்த குரலுடைய அர்த்தம் புரிஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தை தேடி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக போவோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குரலில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயை வந்து நம்ம போய் என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், அவர் சில மருந்து கொடுக்குறாரு, திரும்ப வரல, திரும்ப ஒரு மாதம் ரெண்டு மாதமும் ஆறு மாதம் கழிச்சு திரும்ப நோய் வருது, திரும்ப போகிறோம், இப்படி தான் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எந்த காலத்துலேயும் வந்து அந்த நோய் ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல இந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, நோய் எங்கே வந்தது அங்கே போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த பேஸ், அந்த அடிப்படையில், அந்த ரூட்டில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து செடி சரியாக வளரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், கடை கடை கடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 1 மாதம் 2 மாதம் பெருசாக வளர ஆரம்பிச்சோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த செடியை மேலே வெட்டினோன்னே என்னன்னா வேறு ஸ்ட்ராங் ஆகி தேவையான சத்துக்களை எடுத்து மேலே செடிக்கு வந்து கொடுத்துருது. நம்மளுடைய டாக்டர்கிட்ட போகிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், அவர் போனோன்னா என்ன பண்ணுவார்னா மேலோட்டமாக நம்மளுடைய விஷயங்களை சரி பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே அந்த நோய் வர்றதுக்கான காரணமாக இருந்தது வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே போவோம், தொடர்ந்து நம்ம மருந்து கொடுக்குற டோசேஜ் இதெல்லாம் அதிகமாகிட்டே போகுது. இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. இது எல்லாத்தையுமே வந்து உணவுல சரி பண்ணலாம் அப்படின்றது அந்த பொருளுடைய முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம உணவு முறைகள், இப்போ ஏன் என்ன பிரச்சனை நம்ம உணவு முறையில் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே அன்னைக்கு ஆரோக்கியமா இருந்தாலும் ஓகே சரிங்களா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிட்டாங்க, அன்பாலிஷ்டு ரைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவிடு இருந்தது. இன்னைக்கு நம்ம அரிசி தவிடு எண்ணெய் சாப்பிட்றோம், அந்த அரிசி தவிடு எண்ணெய் வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆயிலை நம்ம சாப்பிட்றோன்றது நம்மளுக்கு தெரியும். அதே தவிடு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அரிசியில் இருந்தது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செமி பாலிஷ்டு, கடந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செமி பாலிஷ்டு அப்படின்னு வந்தது, கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தது, லைட் ப்ரௌனாக. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பிராண்ட் அரிசியில் சுத்தமாக அந்த தவிடை எடுத்துட்டாங்க. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வர்றதுக்கு இது ஒரு காரணம். அதுமாதிரி சமையல் எண்ணெயை நம்ம வந்து சரியான சமையல் எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு உணவில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பேட் ஈட்டிங் ஹேபிட், ரொம்ப 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 தப்பான ஒரு உணவு முறையை நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பழகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் அதிகமாக கலோரிஸ் உள்ள ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன், ஜாயின்ட் பெயின்ஸ், ஹார்ட் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வருது. இதுக்கு பெஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்னால உள்ள பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த பேக்கடு ஃபுட்டு, இந்த பேக்கடு ஃபுட்டு இன்றைக்கு நிறைய பேர் நம்ம குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறோம், ரொம்ப 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 ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஆர்சிஎம்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான பல ஸ்நாக்ஸ் வந்திருக்கு நம்ம இதில். ஸோ அதை வந்து நம்ம 100% ரெக்கமெண்ட் பண்ணோம். வெளியே கிடைக்கக்கூடிய அந்த பேக்கடு ஃபுட்டை வந்து யாரும் சாப்பிடாதுங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து முக்கால்வாசி ரிஃபைன்டு சுகர் இருக்குது, ரொம்ப 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 நம்ம ஹெல்த்துக்கு ஒரு மோசமான நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஃபைன்ட் சுகர் இதில் இருக்குது. சரி, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பெரிய நிறுவனம், அது அவங்க ஆப்பிரிக்கோக்கரில் போன உடனே ஒட்டக்கச்சிவிங்கெலாம் அந்த மாதிரி குண்டாயிட்டு, அதே மாதிரி திருத்த மானெல்லாம் பார்த்தீங்கன்னா
குண்டு குண்டா ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒருத்தரை கிண்டல் பண்ணும்போது சொல்லுவோம், ஒருத்தர் வட வடன்னு ஒல்லியா இருந்தாரு என்னப்பா ஒட்டை வச்சிங்க மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஒட்டை வச்சுவீங்கயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானை சைஸில் வர்றதுக்கான சூழ்நிலை தான் இருக்குது. இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு அவங்களோட உடல் எப்படி பெருகிட்டு போகுது. இது மட்டுமா, உணவு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, நம்ம வந்து உணவை வந்து மாற்றி சாப்பிடலாம். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்குது உலகம் முழுக்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய முறை, விவசாய முறையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கோமணம் கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் இருக்கிறவ பாருங்க, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அவர் வந்து அவர் உடம்புல எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றக்காக ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த மருந்து தெளிச்சிட்டு இருக்காரு. என்ன இதுலேருந்து நம்ம வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். என்ன அப்படின்னா அன்றைக்கு வந்து 100% ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. அதனால வெறும் கோமணத்தை கட்டிக்கிட்டு வயலில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 100% அந்த ஃபார்மிங்கே இல்லை. அதை தான் வந்து இன்னைக்கு மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த நம்மளுடைய கம்பெனி கொடுத்துருக்காங்க, ஹரித் சஞ்சீவனி அப்படின்றது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி ஒரு முந்தானத்தி பேசினாங்க, ரொம்ப அருமையாக பேசினாங்க, ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம உணவில் வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து இந்த பெஸ்டிசைடு அதுக்கப்புறம் ரசாயன உரங்கள்லாம் போடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணில் விழுந்து மண்ணிலிருந்து அது மழை பெஞ்சு தண்ணி போய் நம்ம ஆற்றுல கலந்து ஸோ தண்ணி குடிக்கிற தண்ணியை வந்து இன்னைக்கு வந்து மருத்து அதாவது பாய்சனாக மாறிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் பொல்யூஷன், என்னென்ன பொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், நிலங்களில் உள்ள பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதுவும் வந்து பல வகையில் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை சரிங்களா. என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை, அவங்களாம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வாழ்ந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொல்யூஷன் கிடையாது, டாக்ஸின்ஸ் உள்ள உணவு கிடையாது. அது மட்டுமா, நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற புகை, இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற கழிவுகள், நம்ம வாகனங்கள்லேருந்து வர்ற கழிவுகள், அதுக்கப்புறம் இதை மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகளை எவ்வளோ பாதிக்குது அப்படின்றது பாருங்கள். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நம்ம குழந்தை பிறக்காமல் இருக்கிறது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணங்கள். அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், நம்ம சுவாச மண்டலம் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கிறது. அது மாதிரி பர்த் டிஃபெக்ட்ஸ், அதாவது குழந்தை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஊனமுள்ள குழந்தையாக பிறக்குது, அதுக்கப்புறம் கேன்சர், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் வந்து சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இதை வந்து நான் சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன் நான். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு ஆட்டம்லேருந்து மாலிகுலா மாதிரி, மாலிகுலேருந்து செல்ஸ், இந்த செல் தான் என்ன ஆகும்னா டிஷ்யூஸாக மாறும். டிஷ்யூஸ்னா என்னென்னா சதைகள், இந்த சதை எல்லாம் ஒன்றா சேரும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கனாக மாறும். ஆர்கன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய லிவரு ஹார்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கன், இந்த ஆர்கனில் ஒன்றா சேரும்போது ஒரு சிஸ்டம், அதெல்லாம் சேரும்போது தான் வந்து ஒரு முழுமையான ஒரு மனிதனாக நம்ம வந்து இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் மெயினாக நம்ம சாப்பிட்ற உணவில் எங்கே போய் நம்மளை பாதிக்கும் அப்படின்னா செல்லில் தான் பாதிக்கும் அந்த பிரச்சனைகள். நம்ம சாப்பிட்ற உணவு செல்ல பாதிக்கும் போது தான் லாங் டேர்ம் அதாவது குரானிக் டிசீஸ் அப்படின்னு, குரானிக் டிசீஸ்னா தீராத நோய் அப்படின்றது ஒரு பிரச்சனையில் போய் விட்டுறது. இந்த செல்லை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ப்ரீ ரேடிக்கல் அப்படின்றது, இதை வந்து நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன். ப்ரீ ரேடிக்கல்னா என்ன, அது நம்மளுக்கு என்ன நல்லது செய்தா கெட்டது செய்தா இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ப்ரீ ரேடிக்கல்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஸ்லைடில் காமிச்ச மாதிரி பொல்யூஷன், அதாவது ஃபேக்டரி பொல்யூஷன், அந்த மாதிரி பொல்யூஷன்லாம் என்ன பண்ணுவோம்னா, அதாவது நம்ம உடலில் வந்து செல்ஸ் இருக்கு பாருங்க, அந்த செல்ஸில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் மாலிக்குள் அப்படின்வாங்க. ஸ்டேபிள் மாலிக்குள் அப்படின்னா அந்த முழுமையாக இருக்கிற அந்த வெளியே இருக்கிற 6 விதமான எலக்ட்ரான் வெளியே இருக்கும், இது வந்து ஸ்டேபிள் மாலிக்குள். அன்ஸ்டேபிள் மாலிக்குள்ன்றது வெளியே இருந்து வரக்கூடிய புகை, நம்ம மாசற்ற மாசு உள்ள நீர் இதெல்லாம் குடிக்கும்போது அன்ஸ்டேபிள் ஒரு மாலிக்குள் வந்து கம்மியாக இருக்கும். இதை சாப்பிடும்போது நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம உடலில் ஆரோக்கியமாக இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இது திருட வருவது சரிங்களா. இதை தடுக்கிறது தான் என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதனால என்ன பிரச்சனை வருதுன்றது இதில் பாருங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னன்னா, சரியான முறையில் உங்களுக்கு அந்த செல் சிதைவு இல்லை அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாகவும் பொலிவாகவும் இருக்கு. இந்த உணவுல இருக்க பற்றாக்குறைகள் ஆக ஆக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல சுருக்கங்கள், ஒரு பொலிவு இல்லாமல் ஒரு நிலையாக மாறிட்டு இருக்கும். அது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ ரேடிக்கல்ஸை தடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவு, அது எதில் ரப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் அது இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து வெளியேருந்து வரக்கூடிய ப்ரீ ரேடிக்கல் எடுக்கக்கூடிய அந்த மாலிக்குலை வந்து தடுத்துட்டு இது போய் அந்த மாலிக்குலை கொடுத்துருவாங்க. அந்த ப்ரீ ரேடிக்கலுக்கு கொடுத்தவொடனே என்ன ஆகும்னா நம்ம உடலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மாலிக்குலை எடுக்காமல் விட்டுருவது. அப்போ நம்ம உடலில் வந்து செல் சிதைவு ஏற்படுறது தடுக்கக்கூடிய விஷயம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்
இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட், லெஃப்ட் சைட்ல சாரி ரைட் சைட்ல, ரைட் சைட்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நம்ம உணவுல இருந்து எடுக்கக்கூடிய சாப்பாடு. அந்த சாப்பாடு என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இருக்கிற இந்த புகை, வாகன புகை, அப்புறம் நம்ம குடிக்கக்கூடிய ஆரோக்கியம் இல்லாத தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்ணும். சப்போஸ் ஃபுட்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணா, நம்ம செல்ல இருக்கிற மாலிகுல போய் எடுக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து பல நோய்கள் வருது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, ஓகேங்களா. அடுத்து வந்து உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரமிட்ல தான் இருக்கணும். அதாவது நம்ம வந்து சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பொன்மொழியே இருக்கு. நம்ம இதுல எந்த ஒரு இதையும் வந்து அந்தந்த அளவுல தான் சாப்பிடணும் அப்படின்னு. அதாவது மேல இந்த பிரமிட்ல பாருங்க, 5% தான் உங்க உணவுல 100% 5% தான் ஆயில் சுகர் இதெல்லாம் இருக்கணும். அடுத்து வந்து 20% என்ன இருக்கணும்னா பால் மீன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். 35% வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அது மாதிரி 40% வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, இந்த மாதிரி நார் சத்து உள்ள தானியங்கள் இருக்கணும் அப்படின்றாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து எவ்வளோ சாப்பிடணும், இது வந்து சர்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்விங்ஸ்னா என்ன அப்படின்றதா நம்மளுக்கு தெரியணும். அதாவது பால் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சர்விங் சாப்பிடணும் அப்படின்றாங்க. பழங்கள் காய்கறிகள் ஒரு நாளைக்கு 5 சர்விங் சாப்பிடணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தானியங்கள், அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து 6-11 சர்விங் சாப்பிடணும். சர்விங்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கப் அளவு இல்லை ஒரு கையளவு, சரிங்களா. ஒரு நாளைக்கு 5 பழம் சாப்பிடணும் அப்படின்னா 5 இந்த அளவுக்கு வந்து ஒரு கையளவுக்கு வந்து 5 நீங்கள் பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல செல் சிதைவு ஏற்படுத்தாமல் நம்மளை பாதுகாக்கும். செல் சிதைவு இல்லைன்னா பல நோய்கள் வந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் நம்மளை, ஓகே. இப்போ செல், இப்போ தான் நம்ம வந்து ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்றதான் நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம், சரிங்களா. இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் என்னென்ன ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு, சரிங்களா. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதாவது 5 பழம் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு 10 அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 50 நீங்கள் 50 பழம் சாப்பிட்ணும். ஒரு ஃபேமிலியில் 4 இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு பழத்துக்கு வந்து 200 செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து மாறிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சாத்தியமா அப்படின்னா முன்னாடி சாத்தியமா இருந்தது, ஆனால் இப்போ ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லாம் பேலன்ஸ் ஃபுட்டாக சாப்பிட்டாங்க, சாத்தியமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் ஃபுட்டாகவும் சாப்பிட்றதில்ல, அதோட பொல்யூஷன், நம்ம சாப்பிட்ற உணவுல விஷம் இதெல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு இல்லை, சரிங்களா. சரி, இது தொடர்ந்து போகும்போது உங்களுக்கு டிஃபிஷியன்சி ஆகும். இன்னைக்கு ஒரு கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தத்தில் 2 தான் வந்து சரியான உணவு பேலன்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க, ஓகேங்களா. நம்ம அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேர் இந்த 2% யார் யார் இருக்கீங்கன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஃபுட்டு சாப்பிடும் போது என்னன்னா துணை உணவு தான் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ துணை உணவுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சப்ளிமெண்ட். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சப்ளிமெண்ட்னு என்னன்னு தெரியாத காரணம் வந்து நம்ம உணவுல ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து சப்ளிமெண்ட் ஏன் அவசியம் தேவைன்றதே ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. உணவு முறை சரியில்லை, நம்மளுடைய பொல்யூஷன் எல்லாமே கரணும். ஸோ இதை உணவு முறையில் சப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கூறிய பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து குறைபாடுனால வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப 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 கம்மியான செலவில். இதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு தனியாக இருக்குது, உமனுக்கு தனியாக இருக்குது, அந்த மாதிரி பல வகையான ஃபுட் சப்ளிமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சாப்பாட்டில் உள்ள குறைபாடை சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நேச்சுரலாக ஃபுட்னஸ் ஆஃப் நேச்சர், பவர் ஆஃப் சயின்ஸ் இது ரெண்டையும் கொடுக்குறது தான் நியூட்ரிசார்ட் வேர்ல்டு கிளாஸ் ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இதை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இதனுடைய பலன் தெரிஞ்சிருக்கோம். நாங்களாம் கடந்த 3 எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கொரோனாலையும் சரி S5 அப்படின்னு சொல்லி பல நோயர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்டை இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரிசார்ட் வந்து கிளினிக்கலி ப்ரூவன், அதாவது எந்த விதமான ஓகே. அடுத்து வந்து பல அவார்டுகள் வாங்கின ஒரு அருமையான ஒரு நியூட்ரிசார்ட் கம்பெனி நம்ம கம்பெனி. ஸோ இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிசார்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் வழியாக தான் இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்சிஎம் வழியாக இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. சரி, ஸோ இது வரைக்கும் ஏன் நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உணவில் பற்றாக்குறை நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, அதனால பல நோய்கள் நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையை வந்து துணை உணவு அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சிருக்கோம். ஸோ இதை வந்து கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. அண்டு டோன்ட் ஃபர்கெட் டு ஈட் ரைட், சரியான முறையில் சாப்பிட்றதுக்கு மறந்துடாதுங்க, ஓகே. அடுத்து வந்து ஈட் ஹெல்த்தி அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.